திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 2668 அடி உயர மலை உச்சியில் நாளை மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட கொப்பரை மலை உச்சிக்கு இன்று காலை கொண்டு செல்லப்பட்டது. பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நாளை மாலை 6 மணிக்கு அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இங்கு சிவபெருமானை அக்னிப்பிடம் காட்சியளிப்பது ஐதீகம். இந்நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி சன்னதியில் இருந்து ஆடியபடியே வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததும் சரியாக மாலை 6 மணிக்கு சாமி சன்னதி முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படும். அதே வேளையில் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட கொப்பரை மலை உச்சிக்கு இன்று காலை கொண்டு செல்லப்பட்டது. மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டதுடன் தமிழகம் முழுவதும் வீடுகளில் பொதுமக்கள் தீபம் ஏற்றி அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவர். இதேபோல 14 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட கிரிவல பாதையில் இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை நோக்கி மகா தீபத்தை வணங்குவார்கள். பின்னர் தங்க ரிஷப வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறும். இந்நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் பாதுகாப்பு பணிக்காக சுமார் 10,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பக்தர்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு 1000கணக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருவண்ணாமலை எல்லையில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் தனியார் வாகனங்களை நிறுத்தவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.